Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இங்க பாரு சார், இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க சைன் போடணும். எங்க? உள்ள சார். ஓகே, பவி ஒரு நிமிஷம் பிடிச்சுக்கோ. வா. இதோ வந்து பவி. என்ன ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடா. சரிம்மா. என்னடா தூக்கம் வருதா? சார், நீங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சார். கடவுள் மாதிரி வந்து என் லைஃப காப்பாத்திட்டீங்க சார். நீங்க எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கெல்லாம் தேங்க்ஸ்ங்கற ஒரு சின்ன வார்த்தைய சொல்லி முடிக்க முடியாது. நான் தான் பவி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு பிடிச்ச பிடியிலேயே நிக்காம விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கைன்னு நீ சந்தோஷம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டியே. கிரேட் பவி. குழந்தைய என்கிட்ட கொஞ்சம் கொடுக்கறியா? கடைசியா கொஞ்ச நேரம் வச்சுக்கணும் போல ஆசையா இருக்கு. என்ன சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இவன் மேல எங்க எல்லாரையும் விட உங்களுக்கும் அத்தைக்கும் மட்டும்தான் அதிக உரிமை இருக்கு. இந்தாங்க புடிங்க. அர்ஜுன் சாரிடா, நான் உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போறேன். இனி பாப்பேனோ இல்லையோ தெரியாது. நினப்பு உன்னை சுத்தியே தான் இருக்கும். இப்போ உன்னை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நான் அந்த சந்தோஷத்தோட உன்னை விட்டுட்டு போறேன். பவி, நீயும் சந்தோஷம் அர்ஜுனை நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியும். அப்புறம் லக்ஷ்மி வேற இருக்காங்க, இவனுக்கு ஒண்ணுனா உயிரையே விட்டுருவாங்க. ஆனா நாளைக்கு உங்க குழந்தை வந்ததுக்கு அப்புறமும் இவன் மேல இருக்கிற பாசம் மாறாம பாத்துக்கங்க. இவனை தத்தெடுத்தது வேணா நீங்களும் அத்தையுமா இருக்கலாம், ஆனா இவன் எங்களுக்கு மூத்த புள்ள சார். எங்களை சேர்த்து வச்சவனே இவன் தான். இவன் மேல உள்ள பாசம் என்னைக்குமே குறையாது. நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹரி சார், நீங்க இங்கே இருங்க, நான் போய் சந்தோஷம் மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல பவி, பவி சொன்னா கேளு. வேண்டாம் பவி. நீங்க எங்க போகாதீங்க, இங்கே இருங்க ப்ளீஸ் சார். இங்கே இருங்க, இருங்க ப்ளீஸ், நான் வந்துடுறேன். பவி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.